அன்புள்ள கழுகுகளே, இந்த ஞாயிறு மதியம் 12 மணிக்கு ஜெஃபர்சன்வில் நேரப்படி 63-0901 அன்று பிரசங்கித்த அடையாளம் என்ற செய்தியை கேட்போம். சகோதரர் ஜோசப் பிரணாம் அவர் தனது மக்களை வழிநடத்த எப்போதும் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பியுள்ளார். அவர் அழைக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்ட மற்றவர்களை கொண்டிருந்தார். ஆனால் அவர்களால் தீர்க்கதரிசி கூறினதை மட்டுமே கூற முடிந்தது. ஏனென்றால் அவருடைய வார்த்தையானது மக்களுக்காக கர்த்தர் உரைக்கிறதாவதாக இருக்கிறது. தேவனின் சரியான வார்த்தையை நீங்கள் கேட்கிறீர்கள் என்பது 100% உறுதியாக நீங்கள் எப்படி இருக்க முடியும்? எனக்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது, ஒளிநாடாவை இயக்குவது. சிலர் கூறுவது போல் ஒரு ஊழியரின் பிரசங்கத்தை கேட்பது தவறில்லை அல்லது சபைகளுக்கு செல்வது தவறில்லை. நீங்கள் சபைகளுக்கு செல்ல வேண்டும். ஆனால் மணவாட்டி செமரி ஆட்டின் உணவையே கேட்க விரும்புகிறார். மேலும் பலர் தூய வார்த்தையை கேட்பதற்கான ஒரே ஒரு வழி ஒளிநாடாவை இயக்குவதுதான் என்று விசுவாசிக்கிறார்கள். சகோதரர் ஜோசப் பிரணாம் டிசம்பர் 19, 20, 21 அன்று பிரணாம் கூடாரத்திற்கு எழுதிய கடிதம்.